கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மீண்டும் வாசிக்கிறேன், என் தேவன் தம்முடைய மகிமை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, அவர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆமே நம்மளுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஐஸ்வர்யம் என்பது பணம் பொருள் மாத்திரம் கிடையாது. ஐஸ்வர்யம் என்பது எபேசியர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் என்பது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையை நம்மளுக்கு ஐஸ்வர்யமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியர் 1:7 சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அப்ப இங்க ஐஸ்வர்யம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய கிருபை ஆமா நம் வாழ்க்கைக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. ஐஸ்வர்யம் என்பது புதிய ஏற்பாட்டுல பணம் பொருள் அது மாத்திரம் கிடையாது, அவருடைய கிருபையை நம்மளுக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறது. ஜபம் ஒரு ஐஸ்வர்யமா இருக்கிறது. கர்த்த சமூகத்துல காத்திருப்பது ஒரு ஐஸ்வர்யமா இருக்கிறது. அதான் வேதம் சொல்கிறது, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எது எதனால? கிருபையினால்தான். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணினார். எந்த ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யத்தை எங்களிடத்தில் பெருக பண்ணினார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல நாம் இந்த காலை வேளையில் அறிக்கை செய்வோம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் என்னிடத்தில் பெருக பண்ணினார், உங்களிடத்தில் பெருக பண்ணினார், நம் பிள்ளைகளிடத்தில் பெருக பண்ணினார், நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல ஊழியத்துல சபை மக்கள் மத்தியில் ஆண்டவர் பெருக செய்தான். மகிமையின் ஐஸ்வர்யம் வேதம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தவே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைகள் எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் நிறைவாக்குவார். ஆமன், கிறிஸ்தியேசுக்குள் தான் அவருக்குள் ஜீவன், அவருக்குள் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. அவருக்குள்ளதான் நமக்கு எல்லாம் சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிக்கிறார் என்று எபேசியர் 1:3 தான் சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குள் சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இனி ஆசீர்வதிக்கு போறது கிடையாது. இனி நம்ம ஆசீர்வதிப்பாரா அப்படி ஒரு கேள்வி எழுப்ப போறது கிடையாது. ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தையும் உன்னதங்கள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்தியேசுவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இனி நம்ம ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கு போறது ஆசீர்வதிச்சுட்டாரு. அதை நம்ம விசுவாசத்தை கொண்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்கிறது, ஆமேன், இந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிமையான ஆசீர்வாதமா இருக்கிறது. முக்கியமாக நான் சொல்லியிருக்கிற முதலாவது பாவம் எப்படி பிரவேசித்தது? மனுஷன் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால்தான். ஆதாம் ஏவலம் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால்தான் எல்லா மரணம் எல்லா எல்லா அந்த பழத்தை அந்த மீறுதுனால எல்லாருக்குள்ளாக பாவமும் பாவத்தினால் மரணம் பிரவேசித்தது போல கிறிஸ்துக்குள்ளாக நாம் நித்திச்சயம் பெற்றிருக்கிறோம். நம்ம 1 Cor 15:22 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இந்த பாவம் எப்படி பிரவேசித்தது உலகத்துல? அந்த சாப்பிட்டதுனால தான். அதே சாப்பிடு அவர்கள் மாத்திரம் இல்ல, ஆதாம் ஏவான் சாப்பிட்டதுனால மாத்திரம் இல்ல, அநேக இடத்துல வேதத்துல இஸ்ரேல் ஜனங்கள் 40 வனாந்தத்துல வரும்போது கூட அவர்கள் சாப்பிட்றதுனால்தான் அநேக இடத்துல அவர் முறுமுறுக்கிறார்கள். சாப்பாடு இல்லாத போது, தண்ணீர் இல்லாத போது, தேவைகள் இல்லாத போது முறுமுறுக்கிறார்கள்.
அவர்கள் சாவை குறித்து பேசுகிறார்கள், விட்டு வந்த எகிப்தை குறித்து அவர்கள் மீண்டுமாக பேசுகிறது பார்க்கிறோம். இந்த சாப்பிட்றதுனால நிறைய நேரத்தில் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அந்த முறுமுறுப்புனால் ஆண்டவர் அங்கே இறைச்சியை கேட்கிறார்கள், அங்கே காடைகளை வர வைக்கிறாரு, தேவத்தூதர் உண்ணும் மண்ணாவை கருத்தை கொடுக்கிறாரு. இந்த காரியங்கள் நடக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி முறுமுறுக்கிறார் பாருங்க. எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்து அந்த பாத்திரம் கழுவும்போது சாப்பிட்ட சாப்பாடு பெருமையாக பேசுகிறார்கள். ஆனால் தேவநாயகர் அவர்களை பாலும் தேனும் ஓர தேசத்திற்கு கொண்டு வருகிறார். அதை மறந்துட்டு மீண்டுமாக எகிப்தை குறித்து அடிமைத்தனத்தை குறித்து அதை சாப்பிட்ட அண்டையில பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டது குறித்து சாவை குறித்தும் பெருமையாக பேசுகிறார்கள். யாத்திராகும் 16:3, நாங்கள் இறைச்சின் பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து, அதாவது இறைச்சின் பாத்திரங்கள் அண்டைனா வந்து இந்த சாப்பாடுலாம் சாமானம் கழுவுகிறார்கள் உட்கார்ந்து அவங்க சாப்பிட்ட மீதி இருந்து சாப்பிட்டது பெருமை பேசுறாங்க பாருங்க. நாங்கள் இறைச்சின் பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட்டு பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களோ என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, அவர்கள் வந்து அந்த சாப்பிட்ட அண்டையில இந்த பாத்திரத்த அண்டையில் சாப்பிட்டு திருப்தியா பேசுகிறார்கள். முறுமுறுப்பும் அங்க அற்புதம் நடக்குது. அங்க காடைகளை வர வைக்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு வேண்டிய நாளில் எல்லாவற்றையும் நீங்க வானத்துலேருந்து உங்களுக்கு அப்பம் கிடைக்கும், உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும், நீங்கள் சேர்த்து வைங்க. அப்போ இவர்கள் தேவைகள் ஆண்டவர் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறாரு. இவர்கள் இருந்த இடம் வனாந்தரமான இடம், எந்த ஒரு ஹோட்டலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் சாதாரண ஹோட்டல் எதுவும் கிடையாது. அவர் காடைகளை வர வைத்தார் அற்புதமாக. பெரிய பெரிய காடைகள் கடல் வழியாக பறந்து வரும்போது காத்திருக்கும்போது தான் பறக்கும், காத்து இல்லாதபோது அந்த கடல்லே உட்காந்து இருக்குமா? ஆமாம், கர்த்தர் காற்றை வீச செய்தார். அந்த காடைகள் எல்லாம் இவர்கள் பக்கம் வந்தது. இவர்கள் பாலை மிருங்கிய நேரத்தில் வந்தபோது அந்த காற்றை ஸ்டாப் பண்ணிட்டாரு. காடைகள் இவர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பிரயாண தூரம் வரைக்கும் அந்த காடைகள் இருக்கிறதே பார்க்கிறோம். தேவைகள் அவர் மகிமை ஐஸ்வரத்தின்படி சந்தித்து பார்க்கிறோம். அதனால ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, அந்த அப்பத்தை நீங்கள் வானத்தின் அப்பத்தை எடுக்கும்போது மண்ணாவை எடுக்கும்போது விடிய காலத்தை தான் எடுக்கணும். அன்னைக்கு வெயில் ஏற அது உருகி போகும். 21:1 சொல்றாரு, விடிய காலந்தோறும் அவர்கள் ஒரு புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள், வெயில் ஏற ஏற அது உருகி போகும். பாருங்க, இருட்டோடு போயிட்டு தேனாதான் அந்த மண்ணை எடுக்க முடியும். வெயில் ஏறிச்சுன்னா அது உருகி போய் வெறிய மண்ணா இருக்காது, வெறி மண்ணு தான் இருக்கு. அதிகால வேலை ரொம்ப முக்கியம். பகலின் குளிச்சான் வேலையில நம்ம கருத்துடைய பரலோகத்து மண்ணாவும் ஆவிக்குரிய மண்ணாவுக்காக நம்ம பார்த்துருக்கிறோம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப இந்த சாப்பிட்றதுனால அநேகத்தை முறுமுறுக்கு பார்க்கிறோம். சங்கீதம் 128:2 கூட சொல்லுது, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உன உண்டாயிருக்கும், உன் அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வத்து உன் எடுத்து வியாதியை விளக்குவேன். பாருங்க, அப்ப உன் கையின் பிரயாசம் சாப்பிடுவாய், உன் பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். இந்த சாப்பாடு குறித்து ஆண்டவர் நிறைய இடத்துல மகிமனை ஐஸ்வர்யமா பாக்குறாரு.